தற்சார்பு சந்தைக்கு உங்களை வருக வருக என வரவேற்கிறோம். நான் ஹீலர் பாஸ்கர். இந்த அம்மி அப்படிங்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு நான்கு விஷயங்களை செய்வதற்காக உருவாக்கப்பட்டது. கற்க, காண, விற்க, வாங்க அப்படின்னு நான்கு விஷயங்கள். அதாவது இப்போ நம்ம பயன்படுத்துகிற எல்லா பொருள்களும், பேஸ்ட்லேருந்து சோப்புலேருந்து எண்ணெயிலிருந்து எல்லாமே இஸ்ரேல் நாட்டை சேர்ந்த வெளிநாட்டு பொருட்கள். அதனால் என்னாகுது, பொருள் குவாலிட்டியும் இல்லை, ரேட் அதிகமாக இருக்குது, லாபம் வெளிநாட்டுக்கு போகுது. இதை உடைக்கணும்னா நாம் பொருள்களை தயாரிக்க ஆரம்பிக்கணும். இதுக்காக உருவாக்கப்பட்டது தான் அம்மி தற்சார்பு சந்தை. இந்த அம்மி தற்சார்பு சந்தையில் நீங்கள் வார வாரம் வகுப்பு நடக்கும். அந்த வகுப்பில் கலந்துக்கிட்டு இந்த பொருட்களை எல்லாம் எப்படி தயாரிக்கிறது அப்படிங்கிறத நீங்கள் கற்றுக்கலாம். ஸோ கற்க, அந்த விஷயங்கள் யூடியூப்லேயும் நம்ம போட்டிருக்கிறோம். நீங்கள் யூடியூப்லேயும் பார்த்துக்கலாம். புக் இருக்குது, ஆடியோ இருக்குது, வீடியோ இருக்குது, வாங்கி வீட்லேயும் செஞ்சுக்கலாம். இல்லை நேரில் வரும்பொழுது இன்னும் பல்வேறு விஷயங்களை கற்றுக்கலாம். கற்க. அடுத்தது விற்க. இந்த பொருளையெல்லாம் நீங்கள் செஞ்சீங்கன்னா, வீட்டில் செஞ்சீங்கன்னா, அந்த சாம்பிள் கொண்டு வந்து அம்மியில் கொடுக்கலாம். கொடுத்தீங்கன்னா அது எங்களுக்கு ஓகே அப்படின்னா உங்கள் வீட்டிலிருந்து அந்த பொருள்களை வாங்கிக்குவோம். ஸோ நீங்கள் வந்து இங்கே வந்து விற்கலாம். விற்க சாம்பிள் கொடுங்க, பார்த்துட்டு சொல்கிறோம். மூணு, வாங்க. இந்த பொருள்கள் உங்களுக்கு வேணும்னா, நல்ல பொருள் வேணும்னா நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். நான்கு, காண. சில பேர்த்துக்கு என்னென்ன பொருள் இருக்குன்னே தெரில. தேத்தாங்கொட்டைன்னா பல பேருக்கு எப்படி இருக்குன்னு தெரில, தினை அரிசினா தெரியல, கம்பு ராகி எல்லாம் தெரிலனா நீங்கள் எக்ஸிபிஷன் மாதிரி வந்து பார்த்துட்டு போகலாம். கற்க, விற்க, வாங்க, பார்க்க. இப்படி நான்கு விதமான விஷயங்களுக்காக ஆரம்பிக்கப்பட்டது தான் அம்மி தற்சார்பு சந்தை. இது இப்பொழுது கோவை, பெங்களூர், சென்னை ஆகிய இடங்களில் இருக்கிறது. விரைவில் பல ஊர்களில் ஆரம்பிக்க திட்டமிட்டுள்ளோம். எனவே நீங்கள் கற்றுக்குங்க, நீங்களே பொருள் செய்யுங்க. அதன் மூலிமா என்னாகும் தெரியுமா? ஒன்று, நாம் இந்த வெளிநாட்டு கம்பெனியெல்லாம் ஓடு ஓடு விற்காத அப்படின்னு சொல்ல வேண்டாம். வாங்காமல் இருந்தால் அவன் விற்க மாட்டான். அதனால் நாம் வெளிநாட்டு கம்பெனிகளை ஒழிக்கிறதுக்கு பொதுவாக நமது கம்பெனிகளை ஆரம்பிக்க வேண்டும். எல்லோரும் தயாரிங்க. எல்லா வீட்லேயும் புதுசு புதுசாக தயாரிச்சிங்கன்னா அந்த பொருளை வாங்க மாட்டோமா? அந்த கம்பெனியை ஒழிச்சு கட்டிடலாமா? ரெண்டாவது, நாமளே தயாரிக்கிறனால அது நல்ல பொருளாக இருக்கும், தரம். அந்த குப்பை பொருளை வாங்க வேண்டிய அவசியம் இல்லை. மூணாவது, ரேட்டும் கம்மியாக இருக்கும். அவன் கம்மி ரேட்டும் கொடுப்பான், ஆனால் குவாலிட்டி இல்லாத பொருளாக இருக்கும். நாம் தயாரித்தோம்னா ரேட்டு கம்மியாக இருக்கும், அதில் வர லாபம் நமக்குள்ளேயே சுற்றிக்கிட்டு இருக்கும். இதற்கு பெயர் தான் சுயசார்பு வாழ்க்கை. இந்த மாதிரி நல்ல விஷயங்கள் தெரிஞ்சவங்களை நமக்கு ரெஃபர் பண்ணுங்கள். தொடர்ந்து நாம் இணைப்பிலே இருப்போம். இந்த உலகத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும். இதற்கு நாம் ஒன்று சேர வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கிறோம். இப்படிக்கு ஹீலர் பாஸ்கர்.